எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிக தெளிவாகவும் மிக கவனமாகவும் அதுல எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாத அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் முன்னுதாரணமா சில பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்த்தைகளுக்கு பவர் வந்தது எப்படி அப்படின்றத பத்தி பாத்துருந்தோம். அதனால ஏன் இந்த நெகட்டிவான சில விஷயங்களை பயன்படுத்தாம, நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாம நல்ல ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், அந்த நீங்க நெகட்டிவான விஷயங்களை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதற்கான ஃப்ரீக்வன்சி என்பது அந்த இடத்துல வந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்ப நல்ல வார்த்தைகளை நீங்க நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியில இயங்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகும், அந்த ஃப்ரீக்வன்சி இயங்க ஆரம்பிக்கும். அதனால சுற்றி உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படவும் அந்த மன தெளிவு கொடுக்கவும் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கும். அப்போ வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட ஒரு 9 வயதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாரு. எப்படின்னா அதுவும் அவன் அண்ணா தான் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறாரு, சபாபதி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. சோ சபாபதி என்ன பண்றாரு அப்படின்னா, வள்ளல் பெருமான் ஒரு 9 வயது ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் அவரோட குரு கிட்ட, இந்த மாதிரி ஐயா 9 வயது ஆகுது, நல்ல ஒரு இந்த செய்யுள் பகுதி பிளஸ் இலக்கணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் என்னோட தம்பி வந்து பெரிய லெவல்ல படிச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறாரு. அப்ப குரு வந்து சரி ஒன்னும் பிரச்சனை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறாரு. அப்போ என்ன பண்றாரு அவங்க அண்ணா வள்ளல் பெருமானோட அவங்க அண்ணா சபாபதி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 2 ரூபாய் காணிக்கையும் குரு தட்சிணாது, 2 ரூபாய் காணிக்கையும் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துடுறாரு. அப்ப அன்னைக்கு என்னன்னா பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி சரி சபாபதி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லி சொல்றாரு. இல்லையா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு, என்னோட தம்பி எப்படி படிக்கிறான்னு சொல்லி நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி இருந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னதுனால அவரும் இருக்கிறாரு. துதி பாடல் பாடி ஆரம்பிக்க போறாங்க, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பசங்க துதி பாடல் பாடுறாங்க, பாடம் ஆரம்பிக்கிற கூட இந்த துதி பாடல் பாடுறாங்க. பாடும்போது வள்ளல் பெருமான் மட்டும் அமைதியா இருக்கிறார். அது என்ன பாடல் அப்படின்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம், போகாத இழந்த நிலை போக வேண்டாம், போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாகாரும் குறவருடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தை நெஞ்சே. இந்த பாடல் எல்லாரும் பாடி முடிக்கிறாங்க, எல்லாருமே பாடுறாங்க, வள்ளலார் மட்டும் கம்முன்னு அமைதியா நிக்கிறாரு. அப்போ குரு பாக்குறாரு, பாத உடனே என்ன சொல்றாரு, சரி இன்னைக்குதான் நீ முதல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிற அதனால பிரச்சனை இல்லை, ஆனா நாளைக்கு நீ வந்து கிளாஸ்ல திரும்பவும் பாடம் படிக்கும் போது இந்த துதி பாடலை இன்னும் பாடிட்டு தான் அதுக்கப்புறம் நீனு கிளாஸ்ல வந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வள்ளலார் வந்து கேட்கிறாரு, இந்த பாடல்ல நம்ம யாரை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. கேட்கும் போது முருகப்பெருமான தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. அதுக்கு அவர் உடனே கேட்கிறாரு, இந்த வேண்டாம் 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 சொல்லி முடியுதுல, இந்த மாதிரி ஏன் நெகட்டிவான விஷயத்த வந்து நம்ம கடவுளை பத்தி பாடும்போது எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த பாடணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் கேட்கும்போது அதுக்கு அவர் குரு சொல்றாரு, சரி அப்படின்னா வேண்டும் வேண்டும் முடிகிற மாதிரி நீங்க தான் எழுதி கூட அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. அதுக்கு உடனே அடுத்த கணம் பொழுதே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அப்படியே அவருக்கு அறிவியே கொட்டுது. அந்த ஞானம் எந்த அளவுக்கு அவருக்கு இருந்ததுன்னா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி எங்கேயும் அவர் படிக்கல எதுவுமே பண்ணல, உடனே அவர் கேட்ட உடனே அந்த ஞானம் எப்படி கொட்டுது பாருங்க. அந்த பாடலை திருத்தி எழுதிக்கிறாரு, அந்த துதி பாடல, அந்த பாடல் என்னன்னு பாருங்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்யாமை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமென பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உணம் மறவாதிருக்க வேண்டும். சோ இந்த மாதிரி வேண்டும் 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 முடிது பாருங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டாம் அப்படின்ற தூக்கிட்டு வேண்டும் சொல்லி எழுதலாமே, எதுக்கு வந்து நெகட்டிவான சில விஷயங்களை எழுதிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வள்ளல் பெருமாள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப மெயினா எழுதியிருப்பாரு, நெகட்டிவான விஷயங்களை எந்த இடத்துலயும் பயன்படுத்திடக்கூடாதுன்ட்டு. இந்த வடலூர் ஞான சபைக்குள்ள நீங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேல ஒரு சென்டென்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னா, அது நெகட்டிவா சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடறவங்க உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு, அதாவது அசைவ உணவுகள் சாப்பிடுவர் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் போடல. அப்ப என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, புலை கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அப்ப விஷயம் ஒண்ணுதான், நான்வெஜ் சாப்பிடாதவங்க உள்ள வாங்க, நான்வெஜ் சாப்பிடுறவங்க உள்ள வர வேண்டாம் அப்படின்றதான் சொல்றாரு. ஆனா அது எவ்வளவு பாசிட்டிவா சொல்றாரு பாருங்க, புலை கொலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்றாரு. அப்போ வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, அவர் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் பயன்படுத்திருப்பாரு. அப்போ எனக்கு கோபமும் காமமும் எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட முடிக்க மாட்டார். அது வேண்டாம்ன்ற ஒரு விஷயத்த கூட வேண்டும்ன்ற மாதிரி மாத்தி எழுதியிருப்பாரு. எப்படின்னா, அனுதினமும் சினம் காமம் அணுகாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கடைபிடிச்சிருப்பாரு. உங்களோட பாடியோட
டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் சுற்றி உள்ள அனைவருக்கும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக மாறிடுவீங்க. நீங்கள் பேசினாலே அவ்வளோ இனிமையாக கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணி விட்றீங்க. கிரியேட் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக ஆகிடுவாங்க. எவ்வளோ நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்க பாசிட்டிவாக மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில சில இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல சிறப்பாக அடையலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.